வணக்கம் என் அன்பு உறவுகளே. இது ஜெர்மன் மொழியை தமிழ் மொழி மூலமாக தொடர்ச்சியாக கற்று வருகின்ற பாடத்திட்டம், யாவரும் அறிந்ததே. இன்று நாங்கள் லெக்ஷியோன் 26 வந்திருக்கின்றோம். அதாவது நாங்கள் இப்போது படிப்படியாக ஆ ஸ்வாயிலிருந்து பே ஸ்வாய் சித்தி அடையக்கூடியதாக அந்த பாடநெறியை நான் மிக இலகுவாக நகர்த்தி வருகின்றேன். அடிப்படையிலிருந்து மெதுவாக கற்று இப்போது ஆட்ஸ்வாய் தொடக்கம் பேட்ஸ்வாய் வரை நீங்கள் இலகுவாக சித்தியடையக்கூடியதாக அமைக்க இருக்கின்றேன். இதற்கு அடுத்து வருகின்ற லெக்ஷியோன் நீங்கள் மிக முக்கியமானது. அதாவது வேர்தன் ஃபுத்தூர், முதல் ஃபுத்தூர் ஆயன்ஸ் ஃபுத்தூர் ஸ்வாய் என்று சொல்வார்கள். இப்போ ஃபுத்தூர் ஃபுத்தூர் ஸ்வாய் அடுத்த லெக்ஷியோனில் இருக்கின்றது. தவற விடாமல் படியுங்கள். இன்று நாங்கள் கடந்த முறை நான் சொல்லியிருந்தேன், மீண்டும் ஒரு தரம் உங்களுக்கு ப்ரெட்டரிட்டும் பெர்ஃபெக்ட், போன முறை சென்ற முறை புளுஸ்குவாம் பெர்ஃபெக்ட் கூடுதலாக நாங்கள் பார்த்த நாங்கள் ஆனபடியால் இந்த முறை ப்ரெட்டரிட்டும் உண்ட் பெர்ஃபெக்டும் வாக்கிய அமைப்பை, அதில் வருகின்ற அந்த வாக்கிய அமைப்பை நாங்கள் பார்த்துவிட்டு அடுத்து புத்தூருக்கு செல்லலாம் என்று சொன்னேன். அதன்படி இன்று உங்களுக்கு லெக்ஷியோன் 26 அதை தருகின்றேன். அதற்கு முன்பாக, பாடத்திற்குள் செல்லும் முன்பாக, எப்படி இருக்கின்றீர்கள்? நலமோடு வாழ வேண்டும். நலமோடு இருக்கின்றீர்கள், நலமோடு வாழ வேண்டும். இந்த கட்டமும் தாண்டி நாங்கள் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு படத்திற்குள் வருவோம். படத்திற்குள் வர முன்பு என்னுடைய காணொளியில், அதாவது நான் சொல்லுவது இதுதான், என்னுடைய காணொளிகளை நன்றாக பாருங்கள். பார்த்து உங்கள் மனதுக்கு என்னுடைய காணொளியில் நான் படிப்பிக்கின்ற முறை, நான் படிப்பிக்கின்ற விடயம் உங்களுக்கு இலகுவாக புரியுமென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், மற்றவருக்கும் பகிருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ்களை எனக்கு தெரிவியுங்கள். நான் உடனுக்குடன் உங்களுக்கு பதில் தர காத்திருக்கின்றேன். சரி, பாடத்திற்குள் செல்வோமா? சரி, பாருங்கள். அதாவது ஒரு நண்பர் எனக்கு என்னை கேட்டிருந்தார் கீழுக்கு, அதாவது ஜெர்மன் வாக்கியத்திற்கு தமிழும் தமிழை எழுதி விளங்கப்படுத்தினீர்கள். நான் தமிழில் சொல்லுகின்றேன், மன்னித்து கொள்ளுங்கள். அது எழுதினால் இடம் காணாமல் போய்விடும். ஆனப்படினால் நான் சொல்லுகின்றேன், நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் மொழிபெயர்த்து தருவேன் என்று சொல்லியிருந்தேன். கூடுதலாக நான் மொழிபெயர்த்து தான் தருவது. இன்று மீண்டும் அதை சொல்கின்றேன், மொழிபெயர்க்கின்றேன். பாருங்கள், ஒவ்வொரு வாக்கியங்களாக நான் வாசித்து விட்டு மொழிபெயர்க்கின்றேன். சரியா? சரி. Ich bin 5 Kilometer gelaufen. Ich bin 5 Kilometer gelaufen. Hast du den Film gesehen? Unsere Freunde kamen uns besuchen. Auf wen wartete er? Der Schnee ist geschmolzen. Wann bist du nach Hause gegangen? Meine Mutter kaufte mir ein Auto. Sie hat uns den Weg gezeigt. Seid ihr im Urlaub gewesen? அதாவது அது ஃபிராக வன் பீஸ் டு நான் ஹவுஸுக்கு காங்கன் உன்சர் ஃப்ராயிண்ட காமன் உன்ஸ் பேசுகன் ஹாஸ் டு தேன் ஃபீல்ம் கே சேகன் அவ் வேன் வாட்டெட் ஏர் வன் பீஸ் டு நான் ஹவுஸுக்கு காங்கன் ஓஹின் சைட் இயற்கே ராய்ஸ்ட். இதெல்லாமே ஃப்ராகு. அதாவது அந்த வாக்கிய அமைப்பை நான் சொல்லித்தருகிறேன். அதுக்கு பிறகு ஃப்ராகே தோனியுடன் எப்படி கேட்பது? அப்படி. Wir haben ein lustiges
ஸ்பீல், அதாவது ஸ்பீல் கெஷ்பீல். ஸ்பீலன் என்பது வேர்பும், ஸ்பீல் என்பது நோமனும் அமைந்த ஒரு வாக்கியம். வியர் ஹாபன் ஐன் லூஸ்டிகஸ் ஸ்பீல் கெஷ்பீல்ட். இஹ் பின் ராத் கிஃபாரன், இது வந்து ராட்டும் ஃபாரனும், அதாவது ராத் ஃபாரன் பைசிக்கிள் ஓடுவதை குறிப்பது, ஃபாரன் என்பது சாதாரணமாக பிரயாணம் செய்வதை குறிப்பது. அப்போ இதில் ராத் என்னும் நோமனும் வேர்பும் இணைந்த சொல். இஹ் பின் ராத் கிஃபாரன், அதாவது வேர்பா ராத் கிஃபாரன், ராத் ஃபாரன் என்னும் ஒரு வேர்போடு வருகிறது. இஹ் பின் ராத் கிஃபாரன். ஏஸ் ரேக்னெட் ஹொய்ட் தேன் கான்சன்டாக், இப்போ இதில் தேன் என்று சொல்ல வேண்டும். 14வது, சி ஹாட் கைன லூஸ்ட், அதாவது சி ஹாட் கைன லூஸ்ட் மேர் சும் ஸ்பீலன் எர்ஃப்ராக்ட் நாக் தேம் ரீஹ்டிகன் வேக். இஹ் பின் கெஸ்டன் ஷூலே கெராண்ட். தி கிண்டர் தூர்ஃப்டன் கெஸ்டன் ஆபன் மிட் ஈரன் ஃப்ராய்டன் இன் ஸ்கினோகேயன். தி ஆர்பைட்ட கொண்டன் வேகன் தேஸ் ஷிலெக்டன் வெட்டஸ் நிஷ்ட் ஆர்பைட்டன் ஃபீல ஷூலர் வோல்டன் பை தேம் ஷூனன் வெட்டர் கைன ஹவுஸ் ஆஃப் காபன் மாகன் ரோஹான் முஸ்ட சைனன் எல்டன் ஃப்ரூயர் ஃபீல் ஹெல்ஃபன் தி ஆட்ஸ் சோல்டன்சி நாக்தர் ஒப்பராத்தியோன் சோஃபோர்ட் பைம் ஷெஃபார்ட்ஸ் மெல்டன் பேட்டர் வோல்ட ஆல்ஸ் கிளைனர் யூங்க நீ சூர் ஷூலகீகன் எர் மோஹ்ட நிஷ்ட் கேர்ன் ஃப்ளைஷ் essen wenn du ihn sehen solltest grüße ihn von mir alle wollten sie ein stück kuchen 25 வாக்கியங்கள் மீண்டும் ஒரு தரம் திரும்பவும் ஜெர்மன் மொழியிலே திரும்பவும் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு தமிழ் மொழி ஆக்கம் செய்கின்றேன். சரி பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் இன்னும் ஷினலாக அந்த வாக்கியத்தை கதைக்கின்றேன். பாருங்கள், இஹ் பின் 5 கிலோமீட்டர் கிலாஃபன் ஹாசுதேன் ஃபீல்ம் கேசேன். இப்போ ஃப்ராக்கு அப்படி கேக்கு ஹாசுதேன் ஃபீல்ம் கேசேன் உன்ஸ் அ ஃப்ராய்ட் காமன் உன்ஸ் பேசுகன் அவ் வேன் வார்த்தேர் தர் ஷினே இஸ் கெமோல்சன் வன் பிஸ்து நான் ஹவுஸுக்கு காங்கன் Meine Mutter kaufte mir ein Auto. Sie hat uns den Weg gezeigt. Seid ihr im Urlaub gewesen? Wohin seid ihr gereist? Wir haben ein lustiges Spiel gespielt. Ich bin Rad gefahren. Es regnete heute den ganzen Tag. Sie hatte keine Lust mehr zum Spielen. Er fragte nach dem richtigen Weg. Ich bin gestern Schule gerannt. Die Kinder durften gestern Abend mit ihren Freunden ins Kino gehen. Die Arbeiter konnten wegen des schlechten Wetters nicht arbeiten. Viele Schüler wollten bei dem schönen Wetter keine Hausaufgaben machen. Rohan musste seinen Eltern früher viel helfen. Die Ärzte sollten sich nach der Operation sofort beim Chefarzt melden. Peter wollte als kleiner Junge nie zur Schule gehen. Er mochte nicht gern Fleisch essen. Wenn du ihn sehen solltest, grüße ihn von mir. Alle wollten sie ein Stück Kuchen. சரி, 25 வாக்கியமும் 2 தரம் சொல்லி தந்திருக்கின்றேன். நீங்கள் கேட்பீர்கள், ஒரு தரம் நாங்கள் பார்ப்பதற்கு இடையூறு இல்லாமல் பார்ப்பதற்கு ஒரு தரம் வான்டாஃபிலை, அதாவது
இந்த போட்டை ஒரு தரம் விடுங்கள் என்று கேட்பீர்கள். அதன்படி விடுகின்றேன், பாருங்கள். ஒரு இரண்டு நிமிடம். நாங்கள் ஜெர்மன் மொழியை வாக்கியங்களை ஜெர்மன் மொழியில் இருக்கின்ற வாக்கியங்களை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து தருகின்றேன். சரி, ஓகே. Ich bin 5 Kilometer gelaufen. இதில் உள்ள க்ரூன்ஃபார்ம் லவ்ஃபன், நடத்தலை காட்டுகின்ற லவ்ஃபன் என்ற வேர். இந்த வேர்பை வைத்து நாங்கள் நடந்து முடிந்த செயலை சொல்ல வேண்டுமென்றால், அதாவது பெர்ஃபெக்டில் இந்த வாக்கியத்தை நாங்கள் சொல்ல வேண்டுமென்றால், நாங்கள் இதனுடைய ஹில்ஸ் வேர்பை எடுக்க வேண்டும். அதாவது ஹில்ஸ் வேர்ப் என்ன? சைன். லவ்ஃபனுக்கு சைன். அப்போ சைனை நாங்கள் ப்ரெசன்ஸில் கொஞ்சிக்கிரம் பண்ண வேண்டும். அதாவது இக்குரிய ஃபோர்மை, பெர்சனால் ஃபோர்மை எடுக்க வேண்டும். அசோ பெர்சனால் புரணோமனாக இருக்கப்படுகின்ற இக்குக்கு பெர்சன் வேர்பினுடைய அந்த வேர்புக்கு அந்த ஃபோர்ம், அதாவது பெர்சனால் ஃபோர்மை நாங்கள் எடுக்க வேண்டும். அப்போது இக்குக்கு பின், இஹ் பின் டூ பிஸ்ட் ஏரிஸ் சீஸ்ட் ஏசிஸ்ட் வியர் சின் இயர் சைட் சீசின். சரியா? அப்படி என்றால் இஹ் பின் 5 கிலோமீட்டர் கெலாஃபன். கெலாஃபன் பார்ட்டிசிப்ஸ் வாய். அதாவது நாங்கள் எந்த வேர்பை நாங்கள் பெனூட்ஸும் பண்ணுகின்றோமோ அந்த வேர்ப் வந்து பெர்ஃபெக்டில் பார்ட்டிசிப்ஸ் வாயாக போய்விடும். அதுதான் கெலாஃபன். அதற்கு உரிய ஹில்ஸ் வேர்பை நாங்கள் வைத்து அந்த வாக்கியத்தை முடித்தால் அது பெர்ஃபெக்டாகிவிடும். இந்த இடத்தில் நாங்கள் இஹ் வார் 5 கிலோமீட்டர் கெலாஃபன் என்றால் இது ப்ளூஸ்கோம் பெர்ஃபெக்டாக மாறிவிடும். அவ்வளவுதான். சரி, இரண்டாவது வாக்கியம் ஹாஸ் டூ தேன் ஃபிலிம் கே சேகன். அதாவது இந்த வாக்கியத்தில் சேகன் என்பது வேர்ப், க்ரூன் வேர்ப், க்ரூன் ஃபார்ம், இன்ஃபினிட்டிவ். சரியா? இன்ஃபினிட்டிவ் என்று சொன்னால் தான் அது நன்று. ஜெர்மன் அதில் கூடுதலாக, அதாவது இங்கிலீஷில் வந்து இன்ஃபினிட்டிவ், கூடுதலாக ஜெர்மன் மொழியில் க்ரூன் ஃபார்ம் என்று சொல்வார்கள். க்ரூன் ஃபார்ம் என்றால் கூடுதலாக க்ரூன் ஃபார்ம் தான் கேட்பார்கள். சரியா? க்ரூன் ஃபார்ம் அது அதுதான் இன்ஃபினிட்டிவ். ஸோ ஹாஸ் டு தேன் ஃபிலிம் கே சேகன். சேகன் என்னும் க்ரூன் ஃபார்ம் ஹாஸ் டு தேன் ஃபிலிம் கே சேகன். அதாவது சேகனுக்குரிய ஹில்ஸ் வேர்ப் ஹாபன். ஹாபனை எடுத்து நாங்கள் கேள்வியாக்கும் போது ஹாபனை முன்னுக்கு கொண்டு வருகின்றோம். தூக்குரிய ஃபார்ம் ஹாஸ்ட். இ ஹாப தூ ஹாஸ்ட் ஏர் ஹாட் சி ஹாட் ஏஸ் ஹாட் வியர் ஹாபன் இயர் ஹாப்ட் சி ஹாபன். அப்போது ஹாஸ்ட் தூ தேன் ஃபீல் சேகன். அதாவது தேன் வந்து அக்குசட்டிவில் அமைகின்றது, ஃபீல்ம் வந்து தேர் என்றபடியினால் தேன் ஃபீல்ம் அதாவது படத்தை, அதாவது நீர் படத்தை பார்த்தாயா, அதான் ஃபிலிம் கே சேகன். சரியா? ஓகே, ஹாசு தேன் ஃபிலிம் கே சேகன். நீர் படம் பார்த்தாயா, படத்தை பார்த்தாயா. நாங்கள் இப்போ கேட்கும்போது படம் பார்த்தாயா என்று கேட்கின்றோம், ஆனால் அதற்குள் படத்தை பார்த்தாயா என்றுதான் அது அமைகின்றது. அதைத்தான் ஜெர்மன் மொழி சரியாக அதை உணர்த்தி சொல்லுகின்றது. அடுத்து மூன்றாவது பாருங்கள், உன்சர ஃப்ரோயிண்ட காமன் உன்ஸ் பிசுகன். சரியா? ஓகே, ரைட். உன்சர ஃப்ரோயிண்ட காமன் உன்ஸ் பிசுகன். இப்போ பாருங்கள், உன்சர ஃப்ரோயிண்ட காமன் உன்ஸ் பிசுகன். இப்போ காமன் என்பது இப்போ இங்கே பிரட்டைட்டமில் இருக்கின்றது. அப்போ பிரட்டைட்டமில் இருக்கும்போது அந்த வாக்கியம் பிரட்டைட்டம் அமைந்தால் அந்த பிசுகன் என்பது அப்படியே வந்துவிடும். அப்போ பாருங்கள், இப்போது இரண்டு வேர்புகள், பிசுகன் ஒன்று கொம்மன் ஒன்று. அப்போ கொம்மன் தான் இதனுடைய குரூன் ஃபார்ம். உன்சர ஃப்ரோயிண்ட காமன் உன்ஸ் பிசுகன். எங்களது நண்பர்கள், எங்களது நண்பர்கள் எங்களை பார்க்க வந்தார்கள், பார்த்தார்கள், பார்க்க வந்தவர்கள். சரியா? அதாவது விசிட் பண்ணினார்கள், அதுதான் அதனுடையது. உன்சர ஃப்ரோயிண்ட காமன் உன்ஸ் பிசுகன், எங்களை. அப்போ அது எங்களை என்று காட்டுகின்றது, அக்குசட்டிவில் காட்டுகின்றது. சரி, அவ் வேன் வார்ட்டேர். இப்போது இந்த வாக்கியம் பாருங்கள்,
இப்போ நான் வந்து கொண்டிருக்கின்றேன். எனது நண்பர் ஒருவர், எனது நண்பரின் நண்பர் ஒருவர் நிற்கின்றார். எனக்கு அவர் பழக்கம் இல்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள். நான் அவரை பார்த்துட்டு வருகின்றேன். எனது நண்பரிடம் கேட்கின்றேன், என்ன அவர் யாருக்காக, யாரை எதிர்பார்த்து காத்திருந்தவர்? அதுதான் அது. அவ் வேன், அவ் வேன், யாரை வார்த்தைட்டேர், அவன் எதை அவன் தாமதித்திருந்தது, அதாவது அந்த இவருக்காகவோ ஒருவருக்காக அவன் தாமதித்து, அவ்வேன் என்ன, யாரை எதிர்பார்த்து என்றுதான் அது. யாரை எதிர்பார்த்து அவன் காத்திருந்தவன், வார்த்தை ஏர். ஓகே, அடுத்தது பாருங்கள், தர் ஷ்னே இஸ் கி ஸ்மால்சன். இப்போது பனிக்காலம் இன்னும் முடிவடையவில்லை. ஐரோப்பிய நாடுகளிலே இன்னும் தொடர்ந்து ஐஸ் மலை பொழிந்து கொண்டே இருக்கின்றது. தர் ஷ்னே இஸ் கி ஸ்மால்சன். அப்போது அந்த நேரத்தில் அந்த ஷ்னே பரவி கிடக்கும். பிறகு வெயில் வந்தவுடன் அது உருகும். அந்த நிலைதான். அப்போ தர் ஷ்னே இஸ் கி ஸ்மால்சன், பனி உருகிவிட்டது. சரியா? நம்பர் சிக்ஸ், வன் பிஸ் டு நான் ஹவுஸுக்கே காங்க. இப்போ பாருங்கள், இதனுடைய ஆறாவது வாக்கியத்தில் கேஹின் குரூன் ஃபோர்மாக இருக்கின்றது. அதனுடைய ஹில்ஸ்வேர் வந்து சைன். அப்போ நாங்கள் என்ன செய்கின்றோம், வன் பிஸ் டு நான் ஹவுஸுக்கே காங்க. அப்போ ஹவுஸைக்கு போவது எப்போதும் நாக் பாவிக்கப்படுகின்றது. சரியா? அப்போ நான் ஒருவரிடம், நான் எனது நண்பனிடம் கேட்கின்றேன், வன் பிஸ் டு நான் ஹவுஸுக்கு காங்க, நீ எப்போது வீட்டை போய் அடைந்தாய்? அதுதான் அது, வன் பிஸ் டு நான் ஹவுஸுக்கு காங்க. எப்போது நீ, வன் என்பது நேரத்தை குறிப்பது, சாயத்தை காட்டுவது. எப்போ நீ வீட்டிற்கு போய் அடைந்தாய் என்பது தான் அதனுடைய வாக்கியம். சரி, அடுத்ததை பாருங்கள், நம்பர் சீவன், மைன மூட்டர் கவுஃப்ட் மியர் ஐன் அவுட்டோ. எனது அம்மா எனக்கு, அப்போ இங்கே மியர் என்பது எனக்கு, டாட்டிவை காட்டுகின்றது. எனது அம்மா எனக்கு ஓர் அவுட்டோ வாங்கி தந்தவ, அதுதான் தாய். நாங்கள் தமிழ் மொழியில் அப்படித்தான் மொழிபெயர்க்க வேண்டும். எனது அம்மா எனக்கு, எனது அம்மா, அதாவது பாசசிவ் ப்ரோனவுன் அது, மைன மூத்தர், தி மூத்தர் என்றபடியால் மைன என்று வருகின்றது. மைன மூத்தர், மைன் ஃபாதர், மைன மூத்தர். அப்போது மைன் ஃபாதர் என்றால் அப்போது தேர் ஃபாதர், அப்போது மைன் ஃபாதர். தி மூத்தர் என்றால் மைன மூத்தர். மைன மூத்தர் கவுஃப்ட் மியர் அயன் அவுட்டோ. அயன் அவுட்டோ, ஒரு அவுட்டோ. எனது எனக்கு எனது அம்மா ஒரு அவுட்டோ வாங்கி தந்தார். எனக்கு அம்மா கார் வாங்கி தந்தவ என்று நாங்கள் சொல்லுவோம். ஒரு கார் என்று நாங்கள் தமிழில் சொல்லுவதில்லை. ஆனால் டொச்சியில் சொல்லும்போது அது இந்த இடத்தில், அதாவது டெஃபினிட்டிவ் இன்டெஃபினிட்டிவ் ஆர்டிக்கல், அதாவது பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல், உன்பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல் என்று சொல்லுவது இருக்கின்றது. அப்போ பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல் தேர் என்பது அயனாக மாறிவிடும் இங்கே. அதாவது தாஸ், தேர் என்பதும் அயன், தாஸ் என்பதும் அயன், தி என்பது அயனு. அப்போது இங்கே அவுட்டோனுடைய ஆர்டிக்கல் தாஸ் என்றபடியால் அயன் அவுட்டோ என்று வரும். சரியா? ஓகே, மைன மூத்தர் கவுப்ட மியர் அயன் அவுட்டோ, அது விளங்கிட்டு. ஓகே, அடுத்ததை பாருங்கள், சீஹாட் ஊன்ஸ் தி என் வேக்கு சைட். அவள், அவள், இப்போ பாருங்கள், இந்த சி, இப்போ சீஹாபன் ஊன்ஸ் என்றால், சீஹாபன் ஊன்ஸ் என்றால் அவர்கள் என்று வந்துவிடும். இப்போ சீஹாட் என்பது அவள் என்று வரும். சீஹாட் ஊன்ஸ் தேன் வேக்கிச்சாய், அவள் எங்கள் வழியை எங்களுக்கு காட்டினாள். அப்போ எங்களுக்கு என்பது அங்கே முன்னுக்கு வந்துவிட்டது. வழியை காட்டினாள் என்பது தேனாக மாறி இங்கே வருகின்றது. வழியை எங்களுக்கு அவள் காட்டினாள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது பாருங்க, ஒரு ஃப்ராக்கு, சைட் இயர் இம் உருளாப்கி வேசன். அப்போ நாங்கள் கொஞ்ச நாள் அவர்களை காணவில்லை, எங்களுடைய நண்பர்கள் ஒரு ஃபேமிலியை காணவில்லை. அப்போ அவர்கள் எங்களுக்கு ஒரு இடத்தில் சந்திக்கின்றோம். சந்திக்கும் போது நான் இருவரிடம், ஒருவர் இருவர், அதான் இயர், அதாவது சைட் இயர் இம் உருளாப்கி வேசன், நீங்கள் விடுமுறைக்கு சென்றிருந்தீர்களா? அதான் அது, சைட் இயர். அப்போ பாருங்கள்,
சைன் வேர் பார்ப்பாங்க இஹ் பின் டூ பிஸ்ட் ஏரிஸ் சீஸ்ட் எசிஸ்ட் வியர்ஸ் இன் இயர் சைட் அப்போ இயர் சைட் அதுதான் அது சைட்டை முன்னு கொண்டு வரணும் சைட் இயர் இம் உருள் ஆப்கிவேசன் போயின் சைட் இயர் கிரைஸ்ட் ரைசன் என்பது உருளாப் என்பது விடுமுறையை விடுமுறை ஊர்லாவ் ஃபேரியன் ஊர்லாவ் ரைசன் என்பது வந்து சுற்றுலா போயின் சைட் இயர் கிரைஸ்ட் உங்களுடைய சுற்றுலா எங்கு அமைந்தது எங்கு நோக்கி நீங்கள் சுற்றுலாவை சென்றீர்கள் எங்கு சென்றிருந்தீர்கள் சுற்றுலாக்கு அதுதான் அது போகின் சைட் இயர் கிரைஸ்ட் அடுத்த வியர் ஹாபன் ஐன் லூஸ்டிகஸ் ஸ்பீல் கிஸ்பீல் பாருங்கள் இப்போ ஸ்பீலன் வேர்பாகவும் இருக்கின்றது நோமனாகவும் இருக்கின்றது அப்போது நாங்கள் ஒரு வினோதமான விளையாட்டை விளையாடினோம் விளையாடியிருந்தோம் அதான் அது வியர் ஹாபன் ஐன் லூஸ்டிக் ஸ்பீல் கெஷ்பீல்ட் சரி நாங்கள் ஓர் வினோதமான விளையாட்டை விளையாடியிருந்தோம் அதான் அது சரி இஹ் பின் ராத் கெஃபாரன் நம்பர் 12 இஹ் பின் ராத் கெஃபாரன் இப்போ இந்த ராத் ஃபாரன் என்னும் ஒரு வேர்ப் இருக்கின்றது ராத் ஃபாரன் பைசிக்கிள் ஓடுவதை துவிச்சக்கர வண்டி ஓடுவது அது வண்டியில் நாங்கள் பிரயாணம் செய்வதை காட்டுவது அதாவது பைசிக்கிள் ஓடுவதை காட்டுவது சும்மா ஃபாரன் என்று ஒரு வேர்ப் இருந்தால் அது வந்து பிரயாணம் செய்வதை காட்டுவது அப்போ இங்கே ராத் கெஃபாரன் என்று இருக்கின்றது அப்போ ராத் ஃபாரன் ராத் கெஃபாரனாக மாறுகின்றது அப்போது ராத் ஃபாரனுடைய வேர்பென் அதாவது ஹில்ஸ் வேர்ப் என்ன சைன் அதுதான் இஹ் பின் ராத் கெஃபாரன் நான் பைசிக்கிள் ஓடினேன் ஓடியிருந்தேன் ஓடினேன் சரி எஸ் ரேக்னெட் ஹொய்ட் தேன் கான்ஸ்டன்ட் டாக் நாங்கள் சொல்லுவோம் இன்று முழு நாளும் மழை தான் பெய்தது அதான் அது எஸ் ரேக்னெட் ஹொய்ட் தேன் கான்ஸ்டன்ட் டாக் முழு நாளையும் மழை பெய்தே சரியா பெய்தது முழு நாளையையும் மழையே பெய்து முடித்தது அப்படி தான் அது வந்து எஸ் ரேக்னெட் ஹொய்ட் தேன் கான்ஸ்டன்ட் டாக் சி ஹாட் கைன் லூஸ்ட் மேர்சும் ஸ்பீலன் அப்போ நாங்கள் இப்போ விளையாடி கொண்டிருப்போம் விளையாடி கொண்டு இருப்பேன் ஒரு ஆள் எனக்கு இனி விளையாட முடியாது என்று சொல்லி இருக்கிறார் அப்போ நான் சொல்லுகின்றேன் அவளுக்கு சி ஹாட் கைன லூஸ்ட் மேர் சும் ஸ்பீலன் மேலதிகமாக மேலே விளையாட அவளுக்கு விருப்பமில்லை சி ஹாட்ட கைன லூஸ்ட் மேர் சும் ஸ்பீலன் விருப்பமில்லை அப்போது அடுத்த நாள் சொல்லும்போதும் அந்த வாக்கியத்தை நாங்கள் சொல்லலாம் சி ஹாட்ட கைன லூஸ்ட் மேர் சும் ஸ்பீலன் அவளுக்கு மேலே விளையாட விருப்பமில்லாமல் இருந்தது ஓகே நம்பர் 15 ஏர் ஃப்ராக்ட் நாக்தேம் ரீஹ்டிகன் வேக் ஒருவர் என்னிடம் கேட்கின்றார் கேட்டுட்டு அவர் போய்விட்டார் அடுத்தவர் என்கிட்ட கேட்டார் இன்னும் அவர் கேட்டார் ஸோ ஏர் ஃப்ராக்ட் நாக்தேம் ரீஹ்டிகன் வேக் அவன் என்னிடம் சரியான வழியை கேட்டான் ஸோ சரியா நாக்தேம் ரீஹ்டிகன் வேக் சென்றடைவது அதாவது நாங்கள் என்ன எங்கு நாங்கள் நோக்கி போகின்றோமோ அந்த வழி சரியான வழியை அவரிடம் கேட்டது நாக்தேம் ரீக்திகன் வேக் அதைத்தான் நான் சொல்லுகின்றேன் எனது நண்பரிடம் ஏர்ஃப்ராக்ட் நாக்தேம் ரீக்திகன் வேக் நம்பர் 16 இஹ் பின் கேஸ்டன் ஷூலகிராண்ட் ரென்னன் இங்கே ரென்னன் நான் நேற்று பாடசாலைக்கு ஓடி சென்றேன் ஓடி போனேன் ஸோ சில நேரங்கள் டைம் எங்களுக்கு பிந்திவிட்டன் நாங்கள் சில நேரங்கள் ஓடி செல்வோம் அந்த வாக்கியத்தில் ஒன்று தான் இது இஹ் பின் கேஸ்டன் ஷூலகிராண்ட் நான் நேற்று பாடசாலைக்கு ஓடி சென்றேன் சரி அடுத்ததை பார்ப்போம் நம்பர் 16 தி கிண்டர் தூர்ஃப்டன் கேஸ்டன் ஆபன் மிட் ஈரன் ஃப்ரோயின்டன் இன் ஸ்கினோக்கியன் இப்போ தூர்ஃபென் அதாவது தூர்ஃபென் என்பது அனுமதியை கொடுக்கின்றது அந்த ஒரு முடால் வேர்ப் அனுமதியை கொடுக்கின்ற முடால் வேர்ப் அது அப்போது கிண்டர் தி கிண்டர் தூர்ஃபெங்கேஷன் ஆபன் மிட் இரன் ஃப்ராயின்டன் இன் ஸ்கினோக்கியன் என்றால் குழந்தைகள் அவர்களுடைய அவர்களது நண்பர்களுடன்
படமாளிகைக்கு படத்திற்கு சென்றார்கள். இன்ஸ் கினோ, கினோ என்ற படமாளி, படத்திற்கு சென்றார்கள். படமாளிகைக்கு கினோ என்றால் ஃபில்ம் என்பது படம், கினோ என்பது தியேட்டர், சினிமா தியேட்டர். இங்கே தியேட்டர் அசோ ஜெர்மன் மொழியிலே தியேட்டர் என்றால் அது வேறு அர்த்தங்கள் இரண்டு இருக்குது. தியேட்டர், தியேட்டர் அசோ ரெண்டும் இதுகள் இருக்கின்றது, அது வேண்டாம். கினோ என்றால் பட மாளிகை. தி கிண்டர் தூர்ஃபன் கேஸ்டன் ஆபன் மீட் ஈரன் ஃப்ராய்டன் இன்ஸ் கினோ கீ என்றால் அவர்கள், நாங்கள் தமிழில் சொல்லுவதில்லை, அவர்கள் நேற்று அவர்களுடைய நண்பர்களுடன் பட மாளிகைக்கு செல்வதுக்கு அனுமதிக்கப்பட்டார்கள், பட்டிருந்தார்கள் என்பது தான் அதனுடைய வாக்கியம். அப்போ நாங்கள் சொல்லும்போது நேற்று குழந்தைகள் அவருடைய நண்பர்களுடன் படமாளிகை சென்றார்கள், படத்தின் படமாளிகைக்கு சென்றார்கள், அதுதான் அது. ஓகே. தி ஆர்பைட்டர் கொண்டன் வேகன் தி ஸ்லெக்ட் அண்ட் வெட்டஸ் நிஷ்ட் ஆர்பைட்டன். பாருங்கோ தி ஆர்பைட்டர், இப்போ இது மேற்சால் இருக்கின்றது, ஆர்பைட்டர், தி ஆர்பைட்டர், வேலை ஆட்கள் கொண்டன் வேகன் தி ஸ்லெக்ட் அண்ட் வெட்டர்ஸ் நிக்ட் ஆர்பைட்டர். இப்போ வெளியில் வேலை செய்யும் ஆட்கள், மழை, ஸ்னோ, இப்படியான காரணங்களினால் வேலை தடை நடைபெறாமல் போகும். அப்படியான கட்டத்தில் தான் அது ஏன் அந்த ஸ்லெக்ட் அண்ட் வெட்டர்ஸ் வெட்டரால் அது ஆனபடியால் தான் தி 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 ஆர்பைட்டர் கொண்டன் வேகன் தி ஸ்லெக்ட் அண்ட் வெட்டர்ஸ் நிக்ட் ஆர்பைட்டர். அப்போ இங்கே வந்து இது கெனிட்டிவில் இந்த வாக்கியம் அமைகின்றது. தி ஆர்பைட்டர் கொண்டன் வேகன் 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 தேஸ் வேகன் என்பது கெனிட்டிவுக்குரியது. வேகன் தி ஸ்லெக்ட் அண்ட் வெட்டர்ஸ் நல்ல காலநிலை இல்லாத காரணத்தினால், இல்லாதபடியினால் அவர்கள் வேலை செய்யவில்லை. நிஷ்ட் ஆர்பைட்டர். அப்போது ஆர்பைட்டர் என்பது, தி ஆர்பைட்டர் என்பது நோமன், அது வேலையாட்களை காட்டுகின்றது. ஆர்பைட்டன் என்பது வேலை செய்வதை காட்டுகின்றது. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாம் இது உங்களுக்கு மிக முக்கியமான. அப்போது தி ஆர்பைட்டர் கொண்டன் வேகன் தி ஸ்லெக்ட் அண்ட் வெட்டர்ஸ் நிக்ட் ஆர்பைட்டன். அதாவது நல்ல காலநிலை இல்லாத காரணத்தினால் வேலையாட்கள் வேலை செய்யவில்லை. சரியா, கொண்டன் அதாவது பிரெட்டரிட்டும் இருக்கின்றது இந்த வாக்கியம், நிக்ட் ஆர்பைட்டன். யா ஃபீல் ஏ ஷூலர் வால்டன் பை தேம் ஷியூனன் வெட்டர் கைன ஹவுஸ் ஆஃப் காபன் மாக்கன். இதுவும் பிரெட்டோயிட்டமில் இருக்கின்றது. பாருங்கள், ஃபீல் ஏ ஷூலர், நல்ல நல்ல காலநிலை நல்ல வெதர் என்றால் பிள்ளைகளெல்லாம் கூடுதலாக ஹவுஸ் ஆஃப் காபன் எல்லாம் மறந்துவிட்டு விளையாட சென்று விடுவார்கள். அது வழக்கம், குழந்தைகளினுடைய வழக்கம். அப்போது அதுதான் அந்த வாக்கியம், ஃபீல் ஏ ஷூலர் வால்டன் பை தேம் ஷியூனன் வெட்டர் கைன ஹவுஸ் ஆஃப் காபன் மாக்கன் என்றால் நல்ல காலநிலையால் வில ஃபீல் அ ஷூலர் வால்டன் பை தி மிஷின் ஷூன் அண்ட் பெட்டர் கைன ஹவுஸுக்கும். நல்ல காலநிலையினால் கூடுதலான பிள்ளைகள் வீட்டு வேலைகளை செய்யவில்லை. ஓகே, செய்ய விருப்பம் இல்லாமல் இருந்தது. அதாவது வால்டன் வந்து விருப்பத்தை காட்டுவது. அப்போ அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது, ஹவுஸுக்கும் விருப்பம் இல்லாமல் செய்யவில்லை. அதாவது காரணம் அதுதான், அது வந்து வால்டன் வால்டன் வந்து விருப்பத்தோடு நிற்கப்படுகின்ற ஒரு மொடல் வேர். அதாவது மேகன் என்பதும் விருப்பத்தோடு நிற்கின்ற ஒரு வேர் தான். ஆனால் இந்த இடத்தில், அதாவது இந்த இடத்தில் அது விருப்பம் இல்லாத தன்மையை காட்டுகின்றது. அடுத்தது பாருங்கள், நம்பர் ஸ்வான்சி ரோஹான் முஸ்டே, இது வந்து மிஷன் என்னும் மொடல் வேர். சரியா, அப்போது நான் கடந்த முறை நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அடுத்த 26வது லெக்சியோனில் நான் உங்களுக்கு மொடால் வேர்பையும் இதனோடு காட்டி உங்களுக்கு தருகின்றேன் என்று சொன்னபடியே நான் இன்று இந்த லெக்சியோன் 26இல் மொடால் வேர்ப்பு நிலையும் இணைத்திருக்கின்றேன். அதான் மேலுக்கு துர்ஃபன், அடுத்தது கென்னன், அடுத்தது வொல்லன், அடுத்தது மிஷன், அடுத்தது சோலன், அடுத்தது வொல்லன், அடுத்தது மியூகன், இப்படி இருக்கின்றது. இவை அனைத்தும் 17இலிருந்து 25 வரையும் பாருங்கள், எல்லாமே மொடால் வேர்பன்கள். சரியா, ஓகே. ரோஹான் முஸ்ட சைனன் எல்டன் ஃப்ரூகர் ஃபீல் ஹெல்ஃபன். ரோஹான் வந்து முன்பு, ஃப்ரூகர் என்றால் முன்பு, தாய் தகப்பன்களுக்கு, எல்டன் பெற்றோர்களுக்கு அவன் கண்டிப்பாக உதவி செய்தவன். முஸ்ட சைனன் ஹெல்பன், கண்டிப்பாக உதவி செய்த இருக்கப்படுகின்ற அதை காட்டுகின்றது. அவன் கண்டிப்பாக உதவி செய்தே ஆக வேணும்,
என்ற நிலை என்னுடைய வாக்கியம் தான் அது. ரோஹான் முஸ்டஸ் ஐனன் எல்டன் ஃபியூகர் ஃபீல் ஹெல்ஃபன், அதாவது குழந்தைகளாக கூடுதலாக இருக்கின்ற காலத்தில் பெற்றோர்களுக்கு உதவி செய்வது கண்டிப்பாக சொன்னால் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கின்ற பிள்ளைகள், அப்படியான ஒரு வாக்கியம்தான் அதாவது. ஸோ ரோஹான் முஸ்டஸ் ஐனன் எல்டன் ஃபியூகர் ஃபீல் ஹெல்ஃபன். அடுத்தே பாருங்கள், ஐனன் ஸ்வான்சிக் தி ஆட்ஸ்ட் சோல்டன் சிக் நாக் தேர் ஒப்பராத்தியோன் சோஃபோர்ட் பைம் செஃபார்ட்ஸ் மெல்டன். அதாவது மெல்டன் அறிக்கை கொடுப்பது, மெல்டன் சமர்ப்பிப்பது, அதாவது தி ஆட்ஸ் சோல்டன் சிக் நாக் தேர் ஒப்பராத்தியோன், அதாவது சத்திர சிகிச்சை ஆப்ரேஷன் முடிந்தால் நாக்தர் ஆப்ரேஷன், அதாவது அவங்களுடைய தலைமை மருத்துவருக்கு அவர்கள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும், மெல்டன் பண்ண வேண்டும். அதாவது மெல்டன் டெலிஃபோனிலும் மெல்டன் பண்ணலாம், அறிக்கையும் சமர்ப்பிக்க, அதாவது இந்த மெல்டன் என்பது இரண்டையும் குறைக்கும். உடனடியாக அவங்களுடைய தலைமை மருத்துவருக்கு அவர்கள் கொடுக்கும் அவன் அறிக்கை சமர்ப்பிக்கணும், மெல்டன் பண்ண வேண்டும். மெல்டன் என்று சொல்லுகின்றனே, மெல்டன் பண்ண வேண்டும். மெல்டன் பண்ணினால் அவர் அதை பார்த்துட்டு உடனடியாக எதுவும் பிரச்சனை என்றால் உடனடியாக வந்து அவர் பார்ப்பார், சரியா? இல்லை ஆப்ரேஷன் பண்ணினது சரி என்று அவர் அதனுடைய முடிவெடுப்பார். அப்படியான இது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். தி ஆட்ஸ் சோல்டன் சிக் நாக்தர் ஆப்ரேஷன் சோஃபோர்ட் பைம் செஃபார்ட்ஸ் மெல்டன் என்றால், அதாவது மருத்துவர்கள் சத்திர சிகிச்சைக்கு பின்பு உடனடியாக அவர்களின் தலைமை மருத்துவருக்கு அறிக்கை சமர்ப்பிக்க அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதுதான் அதாவது. மருத்துவரை தொடர்பு கொள்ள வேண்டும், மருத்துவர் அதாவது தலைமை மருத்துவரிடம் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும், அதாவது அதுதான் அது. சோல்டன் அதாவது எதிர்கால தை கொண்டு நிற்கப்படுகின்ற மூடால் வேர்பனது. சோலன் வியர் நாக் ஹவுஸ் அகேன், அப்படியான இதுக்கு, அதாவது எதிர்காலத்தை கொண்டு நிற்கின்ற மூடால் வேர்பனில், மூடால் வேர்பனின் எதிர்காலத்தை குறிக்கின்ற வேர்ப அது சோலன். ஓகே, பேட்டர் வால்டால்ஸ் கிளைனர் யுங்க நீச்சுர் ஷூல கேன். பாருங்கள், இதிலும் இந்த வோல்லன் என்பது இப்போது விருப்பத்தை கொண்டு நிற்கின்றது. பாருங்கள், வோல்லன் மியூகன் விருப்பத்தை கொண்டு நிற்கின்றது. இந்த இடத்தில் பேட்டர் கிளைனர் யுங்கையாக, அதாவது சிறுவனாக இருந்த காலத்தில் அவனுக்கு வந்து பாடசாலைக்கு போக விருப்பம் இல்லாமல் இருந்தது. பேட்டர் வோல்டால்ஸ் கிளைனர் யுங்க நீச்சுர் சுலகே கேயன். சரி, நம்ம த்ரைன் ஸ்வான்சி எர் மெஹ்ட் நீ கேன் ஃப்ளைஸ் எஸ்என். என்ன நேற்று அவன் ஒன்று சாப்பிடலை, அவன் மரக்கறி மட்டும் தான் சாப்பிட்டான், அவனுக்கு வந்து விருப்பம் இல்லை. எர் மோஹ்ட் நீ கேன் ஃப்ளைஸ் எஸ்என், சரியா? அப்போ அதுதான் ஏர் மோக்ட் நிஹ்ட் கேன் ஃப்ளைசன், அவனுக்கு இறைச்சி சாப்பிட விரும்பவில்லை. ஏர் மோக்ட் நீ கேன் ஃப்ளைசன், அதை சாப்பிடுவது எஸ்என் வந்து விருப்பம், அவனுக்கு இறைச்சி சாப்பிட விரும்பவில்லை. அதுதான் அது, விரும்பவில்லை. சரி, ஓகே, நம்பர் ஃபியரன் ஸ்வான்சி வென் டு இன் சேகன் சோல்டஸ் கிறிஸ் இன் ஃபோன் இயர். நாங்கள் கூடுதலாக சொல்கிறோம், நீ அவனை சந்தித்து என்றால், அவனை சந்தித்தால் எனது அன்பை எனது வாழ்த்தை அவனிடம் கூறு, இன்னார் உன்னை வாழ்த்தினதாக சொல். அதுதான் அது வெந்து ஈன் சேகன் சோல்டஸ். அப்போ சோல்டஸ் பாருங்கள், சோல்லன் இது எதிர்கால, நீர் அவனை சந்தித்தால், அப்போ சந்திக்கவில்லை, சந்தித்தால் கிருஸ் இன் பொன் மியர், அதாவது அதுதான் அது வந்து, சரியா? ஓகே, லெட்ஸ் த அதாவது ஃபிம்பன்ஸ் ஒன் சிக்ஸ்த் அல்ல வால்டன் சி ஐன் ஸ்டுக்
கூகன். அதாவது 25வது வாக்கியம் முடிவுறுகின்ற நிலையில் இருக்கப்படுகின்ற வாக்கியம் என்ன சொல்லுகின்றது? அல்ல வோல்டன் சி ஐன்ஸ் டு கூகன். அப்போது ஒரு பார்ட்டியில் சிலர் வந்து கேக் சாப்பிட மாட்டார்கள், ஆனால் இந்த வாக்கியம் என்ன சொல்லுது? எல்லாருமே ஒரு துண்டு கேக் சாப்பிட விரும்பினார்கள். அப்போ வோல்டன் விரும்பினார்கள், அதாவது அல்ல வோல்டன்சி ஐன்ஸ் டு. அப்போ ஒரு கேக் சாப்பிட எல்லோரும் விரும்பினார்கள் என்று வாக்கியத்தை முடிகிறது. எல்லோரும் நீங்கள் கேக்கை போல் இந்த வாக்கியங்களும் உங்களுக்கு இன்று இந்த 25வது வாக்கியத்தில் அமைந்த மாதிரி அல்ல வோல்டன்சி ஐன்ஸ் டு கூகன் மாதிரி இந்த 25 வாக்கியங்களும் உங்களுக்கு விருப்பமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது எப்படி இருந்தது வாக்கியங்கள் சரியா? இனிமேல் இனி தொடர்கின்ற எல்லாம் உங்களுக்கு மேல் வகுப்புகள், அதாவது ஆட்ஸ்வாய்க்கு மேலாக இனி வாக்கியங்களும் உங்களுக்கு செயல்முறை நடைமுறை, அதாவது செயல்முறை அதாவது படிக்கின்ற அந்த டெஸ்ட்டுக்கு வருகின்ற சில விடயங்களோடும் நான் வந்து அதை காட்டி காட்டி தருவேன். அப்போ உங்களுக்கு இலகுவாக போய்விடும். அதாவது டெஸ்ட்டில் நாங்கள் எப்படி டெஸ்ட்டுக்கு எப்படி வரும், வினா எப்படி வரும், விடை எப்படி நாங்கள் செய்வது என்பது கண்டிப்பாக நான் சொல்லித் தருகின்றேன். அடுத்து வருகின்ற லெக்ஷியோன் 27 மிக முக்கியமானது, பே அயன்ஸ் பேச் வாய்க்குரியது, வேர்தன் அதாவது புத்தூர் அயன்ஸ் புத்தூர் ஸ்வாய் என்று சொல்வது முதல், இப்போ புத்தூர் புத்தூர் ஸ்வாய், அது அடுத்த லெக்ஷியோன் 26 நான் பதிவிடுகின்றேன், அதாவது காணொளி வெளியிடுகின்றேன். அதையும் நிச்சயம் தவற விடாமல் பாருங்கள். இதனுடன் காலம் முடிவடைகின்றது, காலங்கள் அதாவது சைட் ஃபார்ம் இண்டிகாட்டிவ் பகுதி முடிவடைகின்றது. அதற்கு பிறகு திரும்ப இன்னும் ஒரு நேரத்தில் எல்லாம் கூடுதலாக நான் படிப்பித்துவிட்டு கொஞ்சிக்டிவ் அயன்ஸ் கொஞ்சிக்டிவ் ஸ்வாய்க்கு வருவேன். அப்போதான் இன்டிரெக்டர் ஏதைக்கு நாங்கள் வரலாம். டிரெக்டர் ஏதை இதற்கு பிறகு கூடுதலாக வரும், தொடர்ந்து வரும் பாடங்களில் நிச்சயமாக டிரெக்டர் இதை காட்டி தருவேன். இன்டிரெக்டர் இதை கொஞ்சிக்டிவ் அயன்ஸ் கொஞ்சிக்டிவ் ஸ்வாய் நாங்கள் படித்ததன் பின்பாக நாங்கள் பார்க்கலாம். சரி உறவுகளே, இத்துடன் நான் முடிவுக்கு வருகின்றேன், அதாவது இன்றைய பாடத்தின் முடிவுக்கு வருகின்றேன். மீண்டும் லெக்ஷியோன் 27 வேர்தன் புத்தூர் புத்தூர் ஸ்வாயுடன் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். எப்படி இருந்தது இன்றைய பாடம்? மிக இலகுவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்து உங்களை வேர்தன் புத்தூர் புத்தூர் ஸ்வாயில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இறுதியாகவும் கேட்பது, முதலிலும் கேட்பது, என்னுடைய காணொளிகள் உங்கள் மனதை தொட்டிருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எனது நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் நான் பதிவிடுகின்ற காணொளிகள் உங்களுக்கு உடனடியாக உடனுக்குடன் வந்து சேரும். தயவு செய்து மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மற்றவர்களுக்கும் தெரியாமல் இருக்கின்ற இந்த மொழியை புரியாமல் தெரியாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கும் உதவுங்கள், அவர்களையும் முன்னேற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.